வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 30 ஃபீட்டுக்கு 35 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு டியூப்ளெக்ஸ் மாடலாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இந்த பிளாட்டுக்கு நம்ம 3 பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு லீனியர் கோர்ட்யார்டும் இதுக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து நமக்கு கார் பார்க்கிங் கிடையாது, பைக் பார்க்கிங் மட்டும் தான் இடம் விட்டுருக்கோம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளாட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆன உடனே ஒரு பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த பார்க்கிங் ஏரியா நம்ம 2 வீலருக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 8 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 15 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த பார்க்கிங் சைடில் நம்ம கிச்சன் ஏரியா வரதால் நம்ம தாராளமாக ஒரு ஓப்பனிங் இந்த சைடில் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு சவுத் வெஸ்ட்டு கார்னர்லேயும் ஒரு பெட்ரூம் வரதால் இந்த சைடில் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். இதனால் நம்ம ஒரு இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம கார்டன் ஏரியா மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் சைட் இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம காமன் வால் ரைஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரைவசியை கொண்டு வர முடியும். அதே மாதிரி நமக்கு என்ட்ரியும் சவுத் ஃபேசிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பில்டிங்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு தான் நம்ம பில்டிங்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு செமி ஃபயர் ஏரியாவாகவே நமக்கு ஆக்ட் ஆகும். இதனுடைய மெஷர்மெண்ட் நமக்கு 5 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 6 இன்ச்சு அளவில் இருக்குது. ஸோ இந்த ஃபயர் ஏரியா நமக்கு வந்து ஒரு பெரிய என்ட்ரி இல்லைனாலும் ஒரு போதுமான என்ட்ரி தான். ஸோ இந்த ஃபயர் ஏரியாவும் நம்ம வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவை மாற்ற முடியும். இப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சீலிங்குடைய ஹைட் மட்டும் நம்ம கம்மி பண்ணிட்டு அந்த ஹைட்டை வந்து நம்ம இந்த கிச்சனுக்குரிய லாஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் நமக்கு என்ட்ரன்ஸில் ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரியும் உள்ளே என்டர் ஆனவுடனே நமக்கு ஹாலில் ஒரு பெரிய ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி ஒரு ரூம் நமக்கு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த லோ ஹைட் சீலிங்கும் நம்ம வந்து ஒரு உடன் ஃபினிஷ்டு சீலிங்காக நம்ம மாற்றிட்டு அந்த இடத்துல நம்ம லைட் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். இதனால் இந்த ஏரியாவை வந்து நல்ல அழகாக காட்டிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா ஒரு ஹாலுக்கு ரீச் ஆகும். இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் நமக்கு 14 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 15 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவும் நமக்கு நல்ல பெருசாகவே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஏரியா கிரியேட் பண்ணுறது மூலமாக இந்த ஃபாயிலேருந்து நம்ம என்ட்ரி ஆகும்போது இந்த ஏரியா நல்லா வேஸ்ட்டாக காட்டிக்க முடியும். ஸோ இந்த ஹாலில் தாராளமாக நம்ம இந்த எக்ஸ்டீரியர் வாலில் டிவி மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சவுத் ஈஸ்ட் கார்னில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கிச்சன் நமக்கு 9 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. அதே மாதிரி நம்ம எல் கவுண்டரில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம ஒரு ஸ்டவ் ப்ரொவிஷனும் சவுத் ஃபேஸிங்கில் நம்ம சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ சிங்க்குக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு இந்த அவுட் சைடில் நமக்கு விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஸ்டவ் இந்த சைடில் வைக்கிறதால இந்த கார்னரில் ஒரு சின்ன விண்டோவும் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சிம்னி ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு இந்த ஸ்டவ்வுடைய ஏர் வந்து நம்ம சக் பண்ணி வெளியே தள்ளலாம். ஸோ இந்த கிச்சனுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் இந்த என்ட்ரி ஆகும்போது நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் நம்ம இந்த வால் லென்த்தில் நமக்கு ஃபுல் என்டையராக கொடுக்க முடியும். ஸோ இந்த கிச்சனை நம்ம ஒரு நல்ல ஓப்பனிங் கிச்சனாக மாற்றிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ் இந்த கார்னரில் இருக்கிறதால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இதனுடைய டைனிங் ப்ரொவிஷன் நம்ம இந்த சைட்லேயும் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் நமக்கு 3 ஃபீட்டுக்கு 14 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் ஃபுல் லென்த்தில் நமக்கு அமையுது. அதே மாதிரி இந்த கோர்ட்யார்ட் நமக்கு என்டையராக இந்த எக்ஸ்டீரியர் வால்லாம் ரன் ஆகாமல் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதனால் நமக்கு வந்து சன்லைட் டைரெக்டாக இந்த கோர்ட்யார்டுக்கு நமக்கு விழுகும். அதே மாதிரி இந்த சைடில் நமக்கு நல்லாவே ப்ரைவசி மெயின்டைன் ஆகும். நம்ம இந்த சைட் ஃபுல்லாக என்டையராக நம்ம வால் ரைஸ் பண்ணுறது மூலமாக ஸோ சேஃப்டிக்காக இந்த சைட் என்டையராக நம்ம ஒரு கிரில் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு பொர்கோலா மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பொர்கோலா நமக்கு எம்எஸ்லேயே இருக்கலாம். அதே மாதிரி இந்த பொர்கோலா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காங்கிரீட் சர்ஃபேஸில் சப்போர்ட் கொடுக்கறது ரொம்பவே நல்லது சேஃப்டிக்காக. ஸோ நம்ம இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸை என்டையராக நம்ம ஒரு க்ரீன் பிளான்டேஷனும் நம்ம பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நம்ம இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி இது ஒரு என்டையராக ஹால் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதெல்லாம் நமக்கு டைனிங் ஸ்பேஸும் ஹால் ஸ்பேஸும் நல்லாவே நமக்கு டிவைட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 14 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 11 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் நம்ம ஷார்ட்டர் மெஷர்மெண்ட் எதுவோ அந்த சைடில் நம்ம பெட் பொசிஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த பெட்ரூமுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு ஸ்பேஸும் நல்லா மீதி இருக்கிறதால நம்ம நல்ல ஒரு சீட்டிங் ஏரியாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோ ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பே விண்டோவுடைய ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட்டுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ லென்த்து நமக்கு அரௌண்ட் 6 ஃபீட்டு வர்றது. இதனால் இந்த பே விண்டோவை நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் கார்னில் கொடுக்கறது நல்லது. ஸோ இந்த டிவி யூனிட்லேருந்து நமக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு வாட்டர் ப்ரொவிஷன் நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நார்த் வெஸ்ட்டுக்கான ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் 10 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது.
இந்த ஸ்பேஸ் நமக்கு நல்ல ஒரு காமன் டாய்லெட்டாக அமையும். ஏன்னா இந்த 10 ft லென்த்தில் நம்ம வந்து ஒரு 6 ft டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸ் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துட்டு பாட்டம்லேயே நம்ம ஒரு வாஷ் பேசின் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். இதனால் நமக்கு வந்து ட்ரை ஏரியா நமக்கு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் ஆகும். அண்ட் இந்த ஜோன் நமக்கு என்டையராக நமக்கு வெட் ஜோனாகவே, அதே மாதிரி ஹாலிலேருந்து நமக்கு ஓப்பனிங் இருக்கிறதால டாய்லெட்டுக்கு டைரெக்டாக என்டர் ஆகாமல் ஒரு ஸ்டோரேஜுக்குள்ளே என்டர் ஆகிட்டு நம்ம என்டர் ஆகும்போது நல்ல ஒரு ப்ரைவசியை க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு ரெண்டு சைடில் வென்டிலேஷன் இல்லாமல் ஒரு சைடில் ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு இந்த சைடில் நம்ம பைப் ரன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த சைட் சைடில் நமக்கு வந்து ஒரு 3 ft செட்பேக் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. இதனாலே நமக்கு வந்து வென்டிலேஷன் தாராளமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு நம்ம வென்டிலேஷன் ரெண்டு சைடில் கொடுத்துக்க முடியும். ஒன்று வந்து இந்த பே விண்டோவுக்கு நம்ம என்டையராக கொடுக்குறோம் ஒரு 5 ft. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த சைட்லேயும் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம்னா க்ராஸ் வென்டிலேஷனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு படிக்கட் ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் நமக்கு ஒரு காம்பாக்ட் ஸ்பேஸாக இருக்கணுன்றதுக்காக ஒரு வைடர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு சைட்லேயும். ஸோ இந்த ஸ்டேர்கேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைட்லேயும் ஓப்பனிங் இருக்கிறதால ஒரு நல்ல ஒரு கார்னர் விண்டோவும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இதனால் நமக்கு ஹாலிலிருந்து பார்க்கும்பொழுதும் இல்லை ஸ்டேர்கேஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுதும் மேலேருந்து கீழே வரும்பொழுதும் கீழேருந்து மேலே போகும்பொழுதும் இந்த ஏரியா நமக்கு நல்ல ஒரு சீம்லெஸ்ஸாக தெரியும். அதே மாதிரி அவுட்டர் சைடில் ஒரு லாங்கர் பிளான்டரும் வச்சுட்டு அதுக்குண்டான மெயின்டெனன்ஸ் நம்ம இந்த சைட்லேருந்தும் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இந்த ஏரியாவை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய விண்டோ பொசிஷன் நமக்கு இந்த மிட்லேண்டிங்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிட்லேண்டிங்லேருந்து என்டையராக நம்ம மேலே இருக்கிற இன்னொரு மிட்லேண்டிங் வரைக்கும் நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். இதனால் நம்ம ஹாலிலிருந்து பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் நல்ல லக்ஸுரியாகவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டார்கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே ஒரு ஃபேமிலி லான்ச் ஒன்று பார்க்குறீங்க. இந்த லான்ச் நமக்கு 14 ft 8 in 15 ft 2 in அளவில் இருக்குது. ஸோ கீழே சொன்ன மாதிரி நம்ம இந்த கோர்ட்யார்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைட் வால் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் ஆகிடுது. ஸோ இந்த சைடில் நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக கீழே நம்ம விசிபிலிட்டி பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைவசியை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டராக்ஷன் வேணுன்ற பட்சத்தில் நம்ம இங்கேயும் வந்து கோர்ட்யார்ட் ப்ரொவிஷனை கொடுக்க முடியும். இந்த சைடில் வால் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டீரியர் பவுண்ட்ரிஸ்லையும் நம்ம வாலை ரைஸ் பண்ணிவிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம கோர்ட்யார்டுக்கு தாராளமாகவே இன்டராக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கோர்ட்யார்ட் விசிபிலிட்டிக்காக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கட் அவுட் ப்ரொவிஷன் ஒன்று வந்திருக்கு. இந்த கட் அவுட் நமக்கு ஹாலுக்கு ஒரு டபுள் ஹைட் ஸ்டோரியாக நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய ரூஃப் வந்து இன்டீரியர் நமக்கு கவராக இருக்கும். அங்கேருந்து நம்ம ஒரு சாண்டிலியர் லைட்ஸோ இல்லை ஒரு ஹேங்கிங் லைட்ஸோ நம்ம ஹேங் பண்ணிட்டோன்னா இந்த ஏரியாவை நல்லாவே யூனிக்காக காட்டிக்க முடியும். ஸோ இந்த லான்ச்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் பொசிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த காமன் டாய்லெட் நமக்கு 5 ft 6 ft 8 in அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு ஷவரையும் ஒரு வாட்டர் கிளாஸ்ரூம் நம்ம தாராளமாக அக்காமடேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் நமக்கு அக்காமடேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் நமக்கு கீழே இருக்கிற லேஅவுட் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்க முடியும். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் 7 ft 5 ft அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம இந்த கார்னரில் ஒரு ஷவர் ஹெட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வாட்டர் கிளாஸ் ரூம் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் ஆகும்போதே நமக்கு வாஷ் பேசின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் 5 ft 11 ft அளவில் இருக்குது. இது வந்து நமக்கு ரோட் ஃபேஸிங் இருக்கிறதால நல்ல ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் இருக்குது. இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ft 6 in 14 ft 8 in அளவில் இருக்குது. இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் போசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்ல நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட்டுக்கு ஒரு வாட்டர் ப்ரொவிஷன் நம்ம பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமுக்கும் நம்ம ஒரு பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்பேஸை டிவைட் பண்ணுறதுக்காக ஒரு வால் ப்ரொவிஷன் இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். இந்த ஸ்பேஸ் நமக்கு 5 ft 14 ft 8 in அளவில் இருக்குது. ஸோ நமக்கு லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிறதால இந்த ஏரியாவை நல்ல ஒரு க்ரீனரி ப்ரொவிஷன் கொடுத்துட்டு நல்ல ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.